ஸ்ரீ குருபியோ நமஹ. சர்வம் நீ காண்போர் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வராகமூர்த்தியின் பெருமைகள், ஸ்ரீ வராகர் பூஜை முறை, ஸ்ரீ வராகமூர்த்திக்குரிய ஸ்லோகங்கள், வழிபாட்டு பலன், ஆலயங்கள் ஆகியவை பற்றி இந்த பதிவில் காண்போம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களுள் மூன்றாவது ஸ்ரீ வராக அவதாரம். பூமி பிரளய நீரில் மூழ்கி ரசாதலத்தை அடைந்து விட்டபடியால் பிரம்மா தனது ஹிருதய கமலத்தில் பகவான் ஸ்ரீ நாராயணரை தியானம் செய்தார். பிரம்மதேவரின் நாசி துவாரத்தில் இருந்து கை கட்டை விரல் அளவுள்ள வராக கன்றாக பகவான் அவதரித்தார். பின் ஆகாயம் எங்கும் பரவி நிற்கும்படியாக வளர்ந்து நின்ற வராக பெருமானின் திருவுருவத்தை கண்டு பிரம்மதேவர் வியப்புற்றார். யக்ஞ ரூபரான வராகமூர்த்திக்கு காயத்ரி, உஷ்ணிக், அனுஷ்டுப், பிரகதி, பங்க்தி, திருஷ்டுப், ஜகதி ஆகிய சந்தசுகள் தோளாகவும், ரோமங்கள் தர்பையாகவும், கண்கள் நெய்யாக, நான்கு திருக்கால்கள் ஹோதா, அத்வர்யு, உத்காதா, பிரம்மா என நாலு ரித்விக்குகளாகவும், நெய்யை எடுத்து ஆகதி செய்யும் ஸ்ருக்கு என்னும் மரக்கரண்டியாக உதடுகளும், நெய்யை ஸ்ருக்கில் எடுத்து விட்டுக்கொள்ள உபயோகமாகும் சிறு மரக்கரண்டியான ஸ்ருவம் மூக்காகவும், வேள்வியில் ஆகுதி செய்ய அன்னத்தை எடுத்து வைக்கும் இடை என்கின்ற பாத்திரம் வயிறாகவும், சோமபானம் செய்யும் சமச பாத்திரம் காது துளைகளாகவும், பிரம்மாவிற்கு அளிக்க வேண்டிய அன்னத்தை எடுத்து வைக்கும் பிராசித்திரம் என்ற பாத்திரம் வாயாகவும், பெரிய பாத்திரத்திலிருந்து சோமரசத்தை சமஸ் என்ற பாத்திரத்தில் எடுத்துவிடும் கிரகங்கள் என்னும் கரண்டிகள் தொண்டையாகவும் உள்ளது. சோமரசம் பிழிந்தெடுப்பதற்கு முன் செய்யப்படும் மூன்று இஷ்டிகளான உபசத்துக்கள் கழுத்தாகவும், தீட்சை செய்து கொண்டதும் செய்யப்படும் பிராயணிய இஷ்டியும், வேள்வியின் முடிவில் செய்யப்படும் உதயனிய இஷ்டியும் இரு கோரை பற்களாக அமைய பெற்றவராக வராகமூர்த்தி காட்சி அளிக்கிறார். வேள்வியின் மந்திரங்கள், அதில் துதிக்கப்படும் தேவர்கள், பயன்படுத்தப்படும் பொருட்கள், செய்முறைகள் மற்றும் செயல்கள் அனைத்தும் வராகமூர்த்தியே ஆவார். இவ்வாறு யக்ஞ ரூபரான வராகமூர்த்தி பூமியை பிரளய நீரிலிருந்து மீட்கும் பொருட்டு மதயானை நீரில் இறங்கி விளையாடுவது போல பிரளய நீரில் நுழைந்தார். அவ்வாறு பாய்கையில் பகவான் மேலே பட்ட தீர்த்தமானது ஜனலோகம், சத்தியலோகம், தபோலோகத்தில் வசிக்கக்கூடிய மகா முனிவுகள் மீது பட்டது. இவ்வாறு தீர்த்தம் தங்கள் மேலே பட்டமையால் அவர்கள் துயரங்கள் நீங்க பெற்று மகிழ்ந்து பகவானை துதிக்கலாயினர். தன்னை துதித்து வணங்கும் மகரிஷிகளை தன் கருணையான பார்வையால் அனுகரித்து வஜ்ரமலை போன்ற திருமேனியோடு யக்ஞவராகர் தன் குழம்புகளால் நீரை புலந்து கொண்டு அடிவரை சென்று அனைத்து ஜீவராசிகளின் வாசஸ்தலமான பூமியை கண்டார். பிரளய நீரில் மூழ்கி இருந்த பூமியை தன் தெற்றி பற்களால் தூக்கி கொண்டு ரசாதலத்திலிருந்து மேலே எழுந்தார். பகவான் பூமாதேவியை தன் தெற்றி பற்களின் நுனியில் தாங்கி நீரின் மேலெழுந்து வருவது ஒரு யானை தன் தந்தங்களில் தாமரை மலரை தாங்கி வருவது போல இருந்தது. அவ்வாறு நீரில் இருந்து வெளியே வரும்போது மிகவும் பராக்கிரமம் பொருந்திய ஹிரண்யாக்ஷன் என்னும் அசுரன் அவரை கதாயுதம் கொண்டு வழிமறித்தான். சீறி பாயும் சுதர்சன சக்கரம் போன்று பகவானது சீற்றம் பொங்கி எழுந்தது. அசுர வேளையான மாலை நேரத்தில் அசுரனுக்கு பலம் பன்மடங்காகிவிடும் என்பதால் அதற்குள்ளாக தீயோனான பாவி இரண்யாட்சனை தெய்வீக மாயா பலத்தினால் வதம் செய்யுமாறு பகவானிடம் பிரம்மதேவர் பிரார்த்தித்தார். பகவானும் பெரும் சீற்றத்தோடு அவனை தாக்க பெருங்காற்றினால் வேடொன் பிடுங்கப்பட்ட நெடும்பரம் போல கீழே விழுந்தான். ரசாதலத்தில் மூழ்கியிருந்த பூமியை மேலே கொணர்ந்து தன் குழம்பு தங்கிய நீரில் அதை நிலைப்படுத்தி வைத்தார். இவ்வாறு மகா பராக்கிரமசாலியான இரண்யாட்சனை வதம் செய்த ஆதிவராக மூர்த்தியான பகவான் நாராயணன் பிரம்மாதி தேவர்கள் துதிக்க ஆனந்தமே வடிவான தனது வைகுண்டத்தை அடைந்தார். வழிபாட்டு முறை: ஸ்ரீ வராக மூர்த்தியின் திருவுருவ படத்தை வைத்து துளசி மாலை சாற்றவும். ஸ்ரீ வராக மூர்த்தியின் படம் இல்லாத பட்சத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் படத்தை வைத்து ஸ்ரீ வராக மூர்த்தியை மனதில் தியானித்து பூஜிக்கலாம். ஸ்ரீ வராக மூர்த்திக்குரிய அஷ்டோத்திரத்தை கூறி துளசியால் அர்ச்சனை செய்யவும். பூமி கடியில் விளையும் கிழங்கு வகைகள், கடலை ஆகியவற்றை நிவேதனம் செய்து வழிபடவும். கிழங்கு வகைகள் கிடைக்காத பட்சத்தில் இயன்ற நிவேதனங்கள் செய்தோ அல்லது பல வகைகளை படைத்தோ வழிபாடு செய்யலாம். அன்று ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள ஸ்ரீ வராகரது சரித்திரத்தை படிப்பது மிகவும் சிறப்பு. ஏனெனில் அந்த சரித்திரமானது மிகவும் புண்ணியமானது, பவித்திரமானது, செல்வத்தையும் புகழையும் அளிப்பது, ஆயுளை வளர்ப்பது, விருப்பங்கள் அனைத்தையும் தரவல்லது, போர்க்களத்தில் புலன்களுக்கும் உடலுக்கும் வலிமை தந்து வீரத்தை வளர்ப்பது, வராக ரூபமேற்று பூமியை மீட்டு
இரண்யாட்சனை வதம் செய்த பகவானது இந்த அற்புதமான திருவிளையாடலை எவர் கேட்கின்றாரோ, சொல்கின்றாரோ, சொல்ல செய்கின்றாரோ அவர்கள் பிரம்மஹத்தி முதலிய சகல பாவங்களில் இருந்தும் விடுதலை பெறுகிறார்கள். சொந்தமாக வீடு நிலம் வாங்கவும், நிலம் மற்றும் வீடு சம்பந்தமான வழக்குகள் பிரச்சனைகள் தீரவும் ஸ்ரீ வராகமூர்த்தி வழிபாடு சிறந்ததொரு பலனை தரும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வராக பெருமானுக்கு ஞானபிரான் என்ற பெயரும் உண்டு. இவ்வாறு ஞானபிரானாகிய ஸ்ரீ வராகமூர்த்தியின் வழிபாடு மோட்சத்தை தரக்கூடியது. ஸ்ரீ வராக புராணம் பூமியை மீட்டு வந்த பின் இவ்வுலகினை உய்விக்கும் பொருட்டு பூமாதேவியின் ஐயங்கள் அனைத்திற்கும் வராக பெருமான் விளக்கம் அளித்ததை மிகவும் விரிவாக எடுத்து கூறுகின்றது. ஸ்ரீ வராக புராணத்தில் ஸ்ரீ வராகர் கூறிய சரம ஸ்லோகம் ஒன்று உள்ளது. வராக புராணத்தில் ஸ்ரீ வராகர் எவர் ஒருவர் தனது உடல்நிலை நல்ல நிலையில் இருக்கும் போது என்னையே இணைத்து கொண்டு இருக்கின்றாரோ, அவரது கடைசி காலத்தில் மூச்சு பேச்சின்றி நாக்கு தடுமாறும் நிலையில் மரக்கட்டை போன்று ஆகும் அந்திம காலத்தில் நானே அவரை என்னோடு அழைத்து கொண்டு நற்கதியை நல்குவேன் என பூமாதேவிக்கு வாக்கு அளிப்பதாக உள்ளது. அதனால்தான் அதற்கு முன்பே மனதிலே பெருமானை பிரதிஷ்டை செய்து அவர் திருவடியில் பக்தியாகிய மலரை இட்டு வணங்க வேண்டும். அந்திம காலம் என்பது நமது கட்டுப்பாட்டில் இல்லை. அது எப்போது நிகழும் என்பது பகவானை தவிர யாராலும் அறிய முடியாதது. அதனால்தான் இளமையிலேயே பகவான் நாமாவை சொல்ல வேண்டும். தன் திருவடியில் ஆத்ம சமர்ப்பணம் செய்யும் பக்தனை ஒரு நாளும் கைவிட மாட்டேன், நானே வந்து உத்தமகதிக்கு அழைத்து செல்வேன் என்ற வாக்கினை ஸ்ரீ வராகரே தருவதால் இந்த வராக அவதாரம் பெருமையும் சிறப்பும் உடையதாய் இருக்கிறது. அர்ச்சித்தல், ஆத்ம சமர்ப்பணம், பகவான் நாமாவை சொல்லுதல் ஆகிய மூன்றும் நம்மை நற்கதிக்கு உயர்த்தும் வழிகளாகும். சென்னை மகாபலிபுரம் சாலையில் உள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவிடந்தையில் பகவான் அருள்பாலிக்கின்றார். இது திருமணம் வரம் அருளும் தலமாக திகழ்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடை குறிச்சியிலும் வராக பெருமானின் ஆலயம் உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீமுஷ்ணத்தில் பூவராக பெருமாளாக அருள்பாலிக்கின்றார். இங்கு கோரை கிழங்கு லட்டு பிரசாதம் மிகவும் விசேஷம். ஆதிவராக பெருமாளாக கும்பகோணத்திலும் காஞ்சிபுரத்தில் உள்ள திருக்கல்பனூர் என்னும் இடத்திலும் அருள்பாலிக்கின்றார். காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலய கருவறை கோஷ்டத்தில் உள்ள கல்வர் பெருமான் சன்னதி 108 வைணவ திவ்ய தேசங்களுள் ஒன்றாகும். மிகவும் பிரசித்தி பெற்ற திருப்பதி ஆதிவராக க்ஷேத்திரமாகும். ஸ்ரீ வராக அவதாரம் ஆழ்வார்கள் அனைவர்களாலும், வேதாந்த தேசிகராலும், ஸ்ரீ பராசர பட்டராலும் உயர்வாக போற்றி துதிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ வராக பெருமான் வாக்கு வன்மை, பெரிய பதவி, நிலைத்த செல்வம், மக்கட்பேறு, நோயற்ற வாழ்வு, நீண்ட ஆயுள் ஆகியவற்றை அருளுபவர். ஸ்ரீ வராகரது வழிபாடு இகப்பர சுகங்களை அளிக்கக்கூடியது. எனவே ஸ்ரீ வராகரது திருப்பாதம் பணிந்து சகல சௌபாகியங்களையும் அடைவோம் ஆக. ஸ்ரீ வராக ஜெயந்தி என்பது சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ துவாதசி திதி என்று அனுசரிக்கப்படுகிறது. தமிழகத்தில் சில இடங்களில் சித்திரை கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி என்றும் வராக ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீ வராகருக்குரிய ஸ்துதிகள், ஸ்தோத்திரங்கள், ஸ்லோகங்கள் ஆகியவற்றை என்னுடைய சர்வம்னி பிளாகில் பார்க்கவும். பிளாகின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு சர்வம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.